மத்திய அரசின் அனைத்து வளர்ச்சி பணிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிக்க முன்னுரிமை. தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி உறுதி. தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட பணிகளை விரிவுபடுத்த தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. சில சீர்திருத்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும்படி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தல். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமானத்தின் மூன்றாம் கட்டட பணிகள் தொடக்கம். ஜூன் மாதத்திற்குள் பீடம் அமைக்கும் பணிகள் நிறைவடையும் என்றும் அறிவிப்பு. நாடு முழுவதும் 73வது குடியரசு தினம் நாளை கொண்டாட்டம். தலைநகர் டெல்லியில் 25,000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு. வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். கொரோனா கட்டுப்பாடுகளால் தனித்தனி நேரங்களில் செயல்படும் என தகவல். சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் ஜின்னாவின் ஆதரவாளர் என பாஜக குற்றச்சாட்டு. பாகிஸ்தானை விட சீனாவே நம் எதிரி என அகிலேஷ் கூறிய நிலையில் பதிலடி. தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு நிச்சயமாக பொதுத் தேர்வு நடத்தப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டம். கோவையில் அதிமுக முன்னாள் பேரூராட்சி தலைவர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு. சோதனை முடிந்து திரும்பிய அதிகாரிகளை சூழ்ந்து கொண்டு அதிமுகவினர் முழக்கமிட்டதால் பரபரப்பு. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை தள்ளி வைக்குமாறு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். உள்ளாட்சித் தேர்தலை 4 மாதங்களுக்கு ஒத்திவைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு. திருப்பூரில் வனக்காவலர் உள்ளிட்டோரை சீறி பாய்ந்து தாக்கிய சிறுத்தை. பல்வேறு தேடுதலுக்கு பெண்ணும் புதரிலிருந்து வெளியே வராததால் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க ஏற்பாடு. ஒமைக்ரானோடு நின்றுவிடாத கொரோனா பாதிப்பு. புதிய உருமாறிய வகை வரும் என்றும் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. ரஷ்யா உக்ரைன் இடையே அதிகரிக்கும் போர் பதற்றம். கிழக்கு ஐரோப்பாவிற்கு போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை அனுப்பிய நேட்டோ நாடுகள்